புதிய ரேஷன் கார்டு பற்றி வெளியான புதிய தகவல். புதிய குடும்ப அட்டை விண்ணப்பித்தவர்கள் எப்பொழுது இந்த புதிய ரேஷன் கார்டை பெற முடியும், அல்லது புதிய ரேஷன் கார்டு தற்போது விநியோகம் செய்யப்படுகிறதா, விநியோகம் செய்வதில் ஏதேனும் தாமதம் ஏற்பட்டுள்ளதா? தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவர்களுக்கு ரேஷன் கார்டு எப்பொழுது வழங்கப்படும் என்பது குறித்த முக்கிய அறிவிப்பை வெளியிடப்பட்டுள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு அரசு தரப்பில் இருந்து வழங்கப்படும் அனைத்து நிவாரணங்களும் ரேஷன் கார்டு மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ரேஷன் கார்டு மூலம் இலவசமாக உணவுப் பொருட்கள், அதாவது அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, கோதுமை போன்ற உணவுப் பொருட்கள் மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது. புதிதாக திருமணம் செய்தவர்கள் மேலும் கார்டு தொலைந்து அதன் நகலுக்கு விண்ணப்பித்தவர்கள் என நாளுக்கு நாள் ரேஷன் கார்டு விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே வருகிறது. மேலும் மகளிர் உரிமைத் தொகை 1000 ரூபாய் வாங்கவும் மக்கள் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்து வருகின்றனர். முதலில் ரேஷன் கார்டு விண்ணப்பிப்பவர்களுக்கு 30 அல்லது 45 நாட்களுக்குள் ரேஷன் அட்டை வந்துவிடும். ஆனால் தற்போது பல மாதங்கள் ஆகியும் புதிய ரேஷன் கார்டு வருவதில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் அடுத்த மாதம் 2024 ஏப்ரல் 19 மக்களவைத் தேர்தல் நடைபெறுவதையொட்டி புதியதாக ரேஷன் கார்டுகள் அச்சடிக்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதெனவும், மக்களவைத் தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளவரை புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படாது, எனவே இன்னும் ரேஷன் கார்டு விண்ணப்பிப்பவர்களுக்கு கார்டுகள் தாமதமாக வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.